முன்னொரு காலத்தில் ஒரு குரு தன் சீடர்களுடன் வாழ்ந்து வந்தார். சீடர்களில் ஒருவர் தினமும் பிச்சை கேட்பதற்கு கிராமத்திற்கு செல்வார். அவர் தினமும் ஒரு நதிக்கரையை கடந்து செல்வார். ஒரு நாள் சீடர்கள் அனைவரும் கிராமத்தில் பிச்சை கேட்க சென்றபோது ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு எதையோ பார்ப்பதைக் கண்டு ஆர்வத்துடன் ஒரு சீடன் அவரிடம் சென்று கேட்டார், நண்பரே, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சிறுவன் பின்னால் பார்த்து கிசுகிசுத்தான். அமைதியா இரு, உனக்கு தெரியவில்லையா? நான் அந்த அழகான பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். சீடனும் அதே திசையில் பார்த்தான். சில பெண்கள் ஆற்றில் குளிப்பதை கண்டு உடனே அவர், அட, இது சரியில்லை, நீங்கள் அவர்களை இப்படி பார்க்க கூடாது என்றார். கிராமத்து பையன் பதில் சொன்னான், இந்த பெண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று பார்க்க முடியவில்லையா? நான் அழகை ரசிப்பவன், அவர்களின் அழகை பாருங்கள், எவ்வளவு வசீகரம். அதை கேட்ட சீடன் மீண்டும் அந்த பெண்களை பார்க்க ஆரம்பித்தான். அந்த பெண்களை பார்த்தவுடன் அவன் மனதில் காமம் பற்றிய எண்ணங்கள் எழுந்தன. அவரும் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த பெண்களை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு கணம் உள்ளிருந்து நடுங்க ஆரம்பித்தது. நான் என்ன செய்கிறேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். இது நானா? இது சரியில்லை. நான் இங்கிருந்து வேகமாக கிளம்ப வேண்டும். வேகமாக புறப்பட்டு மடத்தை அடைந்தார். அங்கு சென்றதும் தன் வேலைகளில் மும்மரமாக ஈடுபட்டார். ஆனால் அவர் பார்த்தது மீண்டும் மீண்டும் அவர் கண் முன்னே வந்து கொண்டிருந்தது. அதே காட்சி அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. மேலும் அந்த சீடருக்கு அதே காட்சி மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அவருக்கு எந்த வேலையும் செய்ய மனமரம் இல்லை. மறுநாள் அந்த பெண்களை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சற்று முன்னதாகவே கிளம்பினார். அவர் மீண்டும் ஆற்றங்கரைக்கு சென்று கிராமத்து பையனுடன் பெண்களை பார்க்க தொடங்கினார். இப்போது அதுவே அவருடைய அன்றாட வழக்கமாகிவிட்டது. அவர் மடத்தை விட்டு வெளியேறுவார், ஆற்றங்கரைக்கு செல்வார், ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு பெண்களை பார்த்து கொண்டே இருப்பார். இப்போது அவர் மனம் மடம் தியானம் என்ற எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை. மாறாக அவர் எப்போதும் பெண்களை பற்றிய எண்ணங்களில் மூழ்கியிருந்தார். அவர் சிந்தனையில் மூழ்கியிருப்பதை பார்த்த குரு ஏதோ தவறு இருப்பதை புரிந்து கொண்டார். ஒரு நாள் குருவானவர் சீடரை அழைத்து, இன்று நான் உங்களுடன் பிச்சை கேட்க வருகிறேன் என்றார். இதை கேட்ட சீடன் பயந்து போய், இல்லை வேண்டாம் குருவே, தயவு செய்து உங்களை தொந்தரவு செய்யாதீர்கள், நானே சென்று கிராமத்தில் பிச்சை எடுக்கிறேன் என்று கூறிவிட்டு சீடன் பிச்சைக்கு புறப்பட்டான். சீடன் சென்றவுடன் விஷயம் தெரிந்து கொள்ள குருவும் அவரை பின்தொடர தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து சீடர் ஆற்றங்கரையை அடைந்தார். அங்கே மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார். அங்கு ஊர் பையன் ஏற்கனவே இருந்தான். பின்னர் இருவரும் பெண்களை பார்க்க ஆரம்பித்தனர். இதை கண்ட குரு அதிர்ச்சியடைந்தார். குரு தன் சீடனுக்கு பின்னால் நின்று உரத்த குரலில், இந்த பெண்களிடம் பிச்சை எடுக்க வந்திருக்கிறாயா என்றார். திரும்பி பார்த்த சீடன் தன் குருவை கண்டு அதிர்ச்சியடைந்தான். அவன் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். இதை பார்த்த கிராமத்து பையன் அங்கிருந்து ஓடினான். சீடன் தன் குருவிடம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். பையன் என்னை தவறாக வழி நடத்தினான். நான் இந்த குழப்பத்தில் சிக்கிக்கொண்டேன். இனி இதுபோல் நடக்காது என்று உறுதியளிக்கிறேன் என்றார். குரு அமைதியாக பதிலளித்தார், சீடர்களே, நீங்கள் வைத்திருக்கும் எண்ணங்கள் உங்களை பாதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை நல்லவர்களால் சூழ்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்லவராக மாறுவீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை கெட்டவர்களாக சூழ்ந்து கொண்டால் நீங்கள் மோசமாகி விடுவீர்கள். எனவே எப்பொழுதும் நல்ல சகவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நமது சரணாலயத்திற்கு திரும்புவோம். இருவரும் மீண்டும் துருவ இல்லத்திற்கு சென்றனர். அந்த சீடர் கிராமத்து பையனிடம் இருந்து விலகியே இருந்தார். ஆனால் மெல்ல மெல்ல அவர் கோபமும் விரக்தியும் அடைந்தார். அவர் சக சீடர்களை வசைபாட தொடங்கினார். மேலும் அவரது வேலைகளில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒரு நாள் குரு அவரது கொந்தளிப்பை உணர்ந்து,
என்ன விஷயம் என்று கேட்டார். சீடன் அழுது கொண்டே சொன்னான், குருவே, நதிக்கரையோரம் நடந்த அந்த சம்பவத்திலிருந்து பெண்களை பற்றிய அழுக்கு எண்ணங்கள் என் மனதில் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் அவர்களை தடுக்க முயற்சிக்கும் போதும் அவர்கள் வலுவடைகிறார்கள். நான் முற்றிலும் இழந்துவிட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும், தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டார். குரு அவரை தோட்டத்திற்கு அழைத்து சென்று, உங்கள் மனதை ஒரு தோட்டமாகவும் எண்ணங்களை விதைகளாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள். விசச்செடிகளின் விதைகளை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் விரைவில் உங்கள் தோட்டத்தில் இந்த விசச்செடிகள் நிறைந்திருக்கும். இருப்பினும் நச்சு தாவரங்களின் விதைகளை நடவு செய்வதை நிறுத்திவிட்டு அழகான பூக்களை நட்டு வளர்த்தால் காலப்போக்கில் விசச்செடிகள் வாடிவிடும். மெது மெதுவாக உங்கள் தோட்டம் துடிப்பான மற்றும் அழகான பூக்களால் நிரப்பப்படும். அதுபோலவே நாம் தொடர்ந்து வளர்த்து கவனம் செலுத்தும் எண்ணங்களும் உருவங்களும் வளர்ந்து நம் மனதில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. நம் கவனத்தை மாற்றி நேர்மறை மற்றும் ஆரோக்கியமான எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடிவு செய்தால் எதிர்மறை அல்லது அழுக்கு எண்ணங்கள் ஒரு நாள் மங்கத் தொடங்கும். சீடன் உடனே, ஆனால் குரு, தியானத்தின் போது என் மனதில் அழுக்கு எண்ணங்கள் வருவதை நான் எப்படி தடுப்பது என்று கேட்டார். ஒரு மென்மையான புன்னகையுடன் குரு பதிலளித்தார், அந்த எண்ணங்களை எதிர்த்து போராட வேண்டாம். அந்த எண்ணங்களை நீங்கள் எவ்வளவு அதிகமாக எதிர்க்க முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு வலிமையடையும். அவைகளை அடக்க முயல்வதன் மூலம் நீங்கள் தெரியாமல் அந்த எண்ணங்களை உங்களுடன் இணைத்து கொள்கிறீர்கள். இந்த எண்ணங்களுடன் மிகவும் இணைந்திருப்பது உங்கள் மீது அவற்றின் தாக்கத்தை இன்னும் வலுவாக்கும் எண்ணங்கள் வந்து போகட்டும். தீர்ப்பு இல்லாமல் அவற்றை பாருங்கள். நீங்கள் கதையுடன் உணர்வுபூர்வமாக இணைந்திருந்தால் ஒவ்வொரு திருப்பத்திற்கும் நீங்கள் எதிர்வினை ஆற்றுவீர்கள். திரைப்படத்தை பார்ப்பது போல கருதுங்கள். ஆனால் இது வெறும் கற்பனை என்று நீங்களே புரிந்து கொண்டால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். அதேபோல் தியானத்தின் போது உங்கள் எண்ணங்கள் திரையில் வெறும் கணிப்புகளாக இருப்பதை போல கவனிக்கவும் விழிப்புடன் இருங்கள். விரைவில் நீங்கள் அமைதியை காண்பீர்கள். சீடன் குருவின் அறிவுரையை மனதிற்குள் எடுத்துக்கொண்டு அவற்றை தம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க தொடங்கினான். வெளிப்படையான உள்ளடக்கத்தை தவிர்க்க அவர் ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்டார். காலப்போக்கில் அவரது ஊடுருவும் பாலியல் எண்ணங்கள் மங்கத் தொடங்கின. தியானத்தின் போது அவர் தனது உள் எண்ணங்களை எதிர்ப்பதை நிறுத்தி அவற்றை இயற்கையாகவே ஓட்ட அனுமதித்தார். இதன் விளைவாக அவர் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அமைதி நிறைந்த வாழ்க்கையும் வாழத் தொடங்கினார். இதே போலதான் நம் வாழ்க்கையில் குறிப்பாக இளம் வயதினர் சில நேரங்களில் தேவையற்ற பாலியல் எண்ணங்களுடன் போராடுகிறார்கள். நாம் தியானம் செய்ய முயற்சிக்கும் போது கூட இந்த எண்ணங்கள் நம்மை தொந்தரவு செய்கிறது. அதை புரிந்து கொள்வது முக்கியம். இந்த எண்ணங்கள் தற்செயலானவை அல்ல. அவை பெரும்பாலும் நாம் முன்பு பார்த்த அல்லது நினைத்த விஷயங்களிலிருந்து வந்தவை. இருப்பினும் பாலியல் உணர்வுகள் இருப்பது இயற்கையானது. ஆனால் அவற்றின் மீது பற்று கொள்வது ஆரோக்கியமானது அல்ல. நீங்கள் தொடர்ந்து செக்ஸ் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அதை அனுமதித்தால்தான் உங்கள் மனதில் அந்த எண்ணங்கள் வளரும். அதை அனுமதிக்காதீர்கள். சிலர் இணையத்தில் வெளிப்படையான காட்சிகளை பார்த்துவிட்டு தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைக்கிறார்கள். அத்தகைய காட்சிகள் உங்கள் மனதில் வெளிப்படுத்துவதை நிறுத்துவதே தீர்வு. மேலும் இந்த எண்ணங்கள் தியானத்தின் போது அல்லது அன்றாட வாழ்வில் எழுந்தால் பீதி அடைய வேண்டாம். நாம் வீட்டை சுத்தம் செய்யும் போது குப்பைகள் அனைத்தும் வெளியேறுவது போல நாம் தியானம் செய்யும் போது மனதின் குப்பைகள் அனைத்தும் வெளியே வர தொடங்கும். தியானம் உண்மையில் நம் மனதை தூய்மைப்படுத்த உதவும். இந்த எண்ணங்களை பற்றுதல் இல்லாமல் கவனிப்பதே முக்கியமானது. காலப்போக்கில் உணர்ச்சியின்றி ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல மனம் மிகவும் அமைதியடையும்.
மேலும் நீங்கள் தியானத்தின் மகிழ்ச்சியை காண்பீர்கள். உங்கள் எண்ணங்களை மெதுவாக ஆனால் நிச்சயமாக சுத்தப்படுத்த தியானத்தை பயிற்சி செய்யுங்கள். இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.